வீக்கெண்டுக்கு அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தேன். அண்ணி வந்து லஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து காய்கறிலாம் கட் பண்ணிட்ருந்தாங்க. அண்ணா எனக்கு வந்து டீ போட்டு கொடுத்தான். நல்லா சுட சுட டீ வந்து குடிச்சிட்டு அப்புறம் நானும் அண்ணியும் சேர்ந்து வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்ச் வந்து சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ணா வந்து மஷ்ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணோம். அண்ணி இந்த சைடு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கோன்னா அண்ணா வந்துட்டு இந்த சைடு வந்து ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டான் ஃப்ரைட் ரைஸ்க்காக. எங்கள் அண்ணாக்கு வந்து எப்போதுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி நார்த் இந்தியன் இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போல்லாம் இருக்கேனோ, எப்போல்லாம் என் வீட்டுக்கு வராங்களோ இல்லை நான் அவங்க வீட்டுக்கு போகிறனோ, என்னை வந்து இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கூட அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். ஸோ அதனால் இந்த வீக்கெண்ட் வந்து போயிருந்தப்போ அண்ணா வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு. சில ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆனியன்லாம் போட மாட்டாங்க, பட் எங்களுக்கு வந்து ஆனியன் போடணும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால மஷ்ரூம் மட்டும் தனியாக வந்து சாட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைட்டாக ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு மஷ்ரூம்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா வெங்காயம் தான் போடுறீங்கன்னு பார்த்தா தக்காளியும் போடுறீங்கலாம் நினைக்காதீங்க. பிகாஸ் எங்கள் அண்ணிக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தக்காளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நம்ம பண்ணுறது தானே ஃப்ரைட் ரைஸ், வாங்க வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அந்த மஷ்ரூம் சாட்டே பண்ணுறப்பே அதுலேயே வந்து லைட்டாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், அந்த மஷ்ரூம்க்கு ஏற்ற அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஸ்வலாக வந்து இந்த பீன்ஸ் கேரட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வதங்காது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு வந்து இப்போவே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரைஸ்க்கும் எவ்வளோ தேவையோ அதையும் நாங்கள் வந்து இங்கேயே வந்து ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ரொம்ப லைட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து ரைஸில் வந்து போட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போ வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணி அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்குற அளவுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக நின்று இந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கலாம். கோச்சுக்காதீங்க, ஜோக்கு ஜோக்கு. அந்த காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி வந்து பெப்பர் ஆட் பண்ணி மொத்தமாக எல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்த உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து காய்கறியோடு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஸ்பெஷலாக தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணல, அப்படியே கெச்சப் சாஸ் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் ஜாலியாக ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் போட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து படம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது புரியல கடு, இது ரெண்டு தான் இருக்கு. எடு வெளில எடு, நல்லா தான் இருக்கே. அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங்ல பண்ணது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்லீவ் இது. அதாவது புதுசா ட்ரை பண்றேன் நான் வந்து, எனக்கு எங்க அண்ணிக்கு எங்க அம்மாக்கு அப்படிதான் ட்ரை பண்ணிப்பேன். கார்த்திகை தீபம்ன்றனால ரெண்டு பேரும் சாரி கட்டலான்னு பிளான் பண்ணோம். பட் நான் இன்ஸ்கர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்தா அன்னிக்கிட்டேயும் வந்து இன்ஸ்கர்ட்டில் சேருவாங்க ரெண்டு பேரும், இதை சாக்கா வச்சு வெளில போய் இன்ஸ்கர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ ஒரு லெக் ஷேப் வேறு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபைனலி ஒரு கடையை கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் போனோம். அங்கே போயிட்டு ஷேப் இருக்கட்டும். பட் ஆனால் வந்து கலர்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே பில் போட்டு ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. சரி போகிறப்ப ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கிட்டே வந்து ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு 2 ஜூஸ் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் குடிச்சிக்கலாம் ஷேர் பண்ணின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃபே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அண்ணா வந்து பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜூஸை. ஸோ பங்கு பிரித்து ஈவனாக இருக்கா ஈக்குவலாக இருக்கா அப்போ நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் அன்னைக்கு கொடுத்துட்டு குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ரெடியாக ஆரம்பித்தாச்சு. சாமிக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணலான்னு சொல்லி குளித்து கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு அப்பம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்பம் பண்ண போகிறோம். என்ன வேணும் வைக்க வைக்கிறீங்க? இதுல வந்து ஒரு அளவு இருக்க மாதிரி ஒரு கப்புக்கு 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். 1 கப் வந்து கோதுமை மாவு,
கால் கப் அரிசி ஓகே. இதை போட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கட்டி பெரிய வெல்லம் போடுறேன். ஆக்சுவலி நான் வந்து ரேண்டமாக போடுறேன். நான் வந்து எனக்கு எப்போதுமே வந்து அப்படியே கையளவு கண்ணளவு தான். ஸோ நான் வந்து இவ்வளோ அந்த அலந்து போடுறதெல்லாம் கிடையாது. கண்ணல் ஓகே ரைட் அப்ரூவ்டு அந்த மாதிரிதான். என் குக்கிங் எங்கள் அம்மா குக்கிங் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவ்வளோ வெள்ளம் முடியுது. இது ஏலக்காய் குடி இதுலேயே போட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரையணும். கரைஞ்சோன்னே லைட்டாக ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே வடிகட்டி நம்ம அதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம். ஓகே குழு லைட்டாக போடுதோம். ஏன்னா அதை கொதி தானே வரப்போகுது. ரொம்ப பொடிலாம் ஆக வேண்டாம். பொடி கையால் கவரை பிரித்து போடுங்க மேடம். கவரை பிடிக்கிறாங்க. அது ஏலக்காய் வந்து பிரித்து போடுறது வந்து கவர் பிரிக்கிறாங்களா அவங்க. எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் பாட்டி தான் வந்து சூப்பராக வந்து அப்பம் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி வந்து அப்பம் பண்ணாலும் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து அவங்க சுட சுட போட போட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும் எங்கள் அப்பாவோட அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் தான் நல்லா அப்பம் போடுறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வந்து கரையணும். அதை வந்து கரையலை பெருசாக போட்டேன்ல கொஞ்சோண்டு தான் கரையணும். கரைஞ்சிச்சுன்னா நம்ம வடிகட்டிடலாம். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சித்த சாத்திரியா பைத்தியம் மொழியாப்ப. அடுப்பு வந்து சின்னதுலாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இறுகிடக்கூடாது பாகு மாதிரி. ஜஸ்ட் வெள்ளம் கரையிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எடுத்து வடிகட்ட போகிறோம். ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து வடிகட்டிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட்டி தட்டாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வேணும்னா நம்ம வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சோண்டு வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து உண்மையாக வந்து பேச்சுலர் சமைக்கிறது. பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸாக சமைச்சு பார்த்துருவீங்க. சிப்ளிங் சமைச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி ஊத்துறப்ப நல்லா தோசை ஊற்றுற மாதிரி தோசை மாவு மாதிரி வரணும். இல்பச்சட்டி கூட எண்ணெய் கூட சார் கடாய் கொடுப்பா. தெரியாம இல்பச்சட்டின்னு தமிழ்ல கேட்டேன். இப்போ நம்ம வந்து நாலு இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கோம். அதில் என்னென்ன போட்டிருக்கோம்? ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, கால் கப்பு வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய். ஏலக்காவை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தில் வந்து தண்ணி லைட்டாக கால் கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளம் போட்டு கரைச்சி கரையிறப்போ ஏலக்காய் போட்டு அதை நல்லா ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டி இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பேட்டர் பண்ணிடும். இப்போ இதில் வந்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா தான் போட்டு எப்பவுமே அப்பம் வந்து ஒன்று ஒன்றா தான் போடணும். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது வந்து குழி பணியாரம் பிளேட் வச்சுருந்தீங்கன்னா நிறையா போட்டுக்கலாம். பட் சில பேர் ட்ரை பண்ணுவோம் இல்லை எனக்கு ரெண்டு மூணாலாம் வரும் நான் வந்து ஒரே டைம் நட்டுறேன் ரெண்டு மூணு போடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் உங்கள் விருப்பங்க வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து ஒன்று தான் போடுவேன். ஸோ அதனால எப்பவுமே சின்ன பாத்திரமா எடுத்துட்டு ஒன்று தான் போடுவேன். இப்போ கடாய் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம். எவ்வளோ எண்ணெய் ஊத்திருக்கேன்னு காட்டுவா. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயுது.
இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பண்றேன்னா. கரண்டி கொடுங்கடி, குளிக்கரண்டி படிக்கட்டுறதுக்கு எடுக்கவே இல்லை நான். இது ஈரமா இல்ல, இது ஈரமா இருக்கடா. நான் அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டேன். இந்த மாதிரிதான் இது வந்து பொங்கும். இது வந்து இருங்க, நான் வேணா ஹீட்டுக்கு வேணால ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இல்லை ஈரப்பதம் இருந்தா கூட போயிருட்டும். ஆக்சுவலி இது அடியில் ஒட்டிக்கிச்சு போல, பட் இது ஒட்டக்கூடாது யூஸ்வலாக. ஆ ஓகே, நல்லா இருக்கு, பெருசாலாம் ஒட்டலை. இது வந்து நல்லா உப்பி வரணும். சூப்பராக உப்பி வந்து, ஏ சூப்பராக வந்துச்சு, நல்லா உப்பி வந்துருச்சு. இதுதான் அப்பத்தோட ஹைலைட், அப்பத்தை திருப்பி போடுறப்ப உப்பி வரணும் நல்லா. இப்போ நம்ம அழகழகா ஒன்று ஒன்றா போட்டு போட்டு இறக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் பெருசு. நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் போட்டு வறுத்துட்டு எடுக்க வேண்டியதான். பட் அப்பம்ல உள்ள ஒரே ஒரு டிராபேக் வந்ததுன்னா பயங்கரமா எண்ணெய் குடிக்கும். ஆக்சுவலி லைக் எல்லாமே வந்து இந்த வடை எல்லாமே எண்ணெய் குடிக்கும், பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவே வந்து எண்ணெய் குடிக்கும். தொட்டாலே கை ஃபுல்லாக எண்ணெய் இருக்கும். பட் என்ன பண்றது, எனக்கு அப்பம்லாம் பிடிக்கும். ஸோ எப்பவுமே போடுறப்ப வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு ஊத்துங்க. எல்லாம் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா மூஞ்சி இழுத்துருச்சு. முதல் டைம் போடுறப்பே நல்லா கலக்கிட்டு கலக்கிட்டே போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும்தான் அந்த லைட்டாக அடியில் நின்றுச்சு. பட் அது அடியெலாம் பிடிக்கல, லைட்டாக ஒரு சைடில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எடுத்தோன்னே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா அப்பமே சூப்பராக வந்தது. சரி, இது எப்படி பொங்கி வருதுன்னு காட்டணும், எப்படி உப்பி வருதுன்னு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். அப்பம் ஊற்றுறப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பம் ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து பெருசில் வச்சிங்கன்னா தான் வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே வந்து தெளித்த மாதிரி விடணும். அப்போ தான் வந்து அது நல்ல உப்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ப்ராப்பரான ஷேப்புக்கு நல்லா வந்து ரவுண்டாக வந்துடும். அண்ட் எல்லா அப்பமே வந்து ஊற்றி முடித்தாச்சு சாமிக்கு நைவேத்தியத்துக்காக. ஸோ எதுவுமே வந்து டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டேஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் நானும் அண்ணியும் போய் சாமி கும்பிட்றதுக்காக வந்து ரெடியாக ஆரம்பித்தாச்சு. ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்களோட பார்க்கில் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் எப்போதுமே சாரி ட்ரைவ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன், ஐ மீன் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். பட் அன்னைக்கு டைம் இல்லை, அண்ட் அவங்க வீட்டில் அயன் பாக்ஸும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே ரேண்டமாக வந்து கையிலேயே வந்து கட்டியாச்சு. ஓரளவு நல்லா தான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து அபர்ணா சுந்தரமன் கிளாத்திங்கில் பண்ணது, எனக்கும் சரி அன்னிக்கும் சரி. நமக்கு இந்த மேக்கப்லாம் போட தெரியாது, நமக்கு தெரிஞ்சது இந்த ஐலைனர் காஜல் மட்டும்தான். அதை போட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. முன்னாடி வந்து ப்ளவுஸ் லுக்கு பேக் லுக்கு ப்ளவுஸ்
அண்ட் எப்போ அண்ணா வீட்டுக்கு வந்தாலுமே நான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். அவங்க அப்பார்ட்மெண்ட் இது வரைக்கும் சுற்றி பார்த்ததே கிடையாது. இந்த டைம் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னா அண்ணா வந்து பார்க்க கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறம் அன்னிக்கு வந்து சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருந்தேன். அப்புறம் அன்னி வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓரமாக வந்து நின்றுட்டு அண்ட் அங்கே ஒரு பூ இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எடுத்து நான் காதில் வச்சுட்டு சுற்றிட்டுருந்தேன். அண்ட் அது க்யூட்டாக இருக்கா இல்லையான்னு தயவுசெஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள், பிகாஸ் ஐ ரியலி லவ் இட். அண்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கார்த்திகை தீபத்துக்கு தீபம்லாம் ஏற்றுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. அண்ணி வந்து எல்லாத்துக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சுருந்தாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் திரி போட்டு எண்ணெய் போட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஜாலியாக அப்பம் சாப்பிட உட்காந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம் எல்லாருமே இந்த அப்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் எங்கள் அம்மாவும் காலில் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் எங்களோட கார்த்திகை தீபம் இப்படிதான் வந்து மக்களே வந்து போச்சு. உங்களோட கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.